உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மித்ராமா, என்ன டாடி கூட எல்லாம் அனுப்பாதீங்க மித்ராமா, ப்ளீஸ் மான், அவங்க கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு நான் இப்ப இங்க போக மாட்டேன் மித்ராமா. இங்க பாருங்க, நான் தானியாவை யார் கூடயும் அனுப்புறதா இல்ல. நீங்க எல்லாம் இங்க இருந்து போங்க. முதல்ல இங்க பாருங்கம்மா, நீங்க பேசுறது சரியில்லை. அவரோட பொண்ணு அவர் கேக்குறாரு. அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல உனக்கு நம்ம வேலை. நீ யாருமா அந்த பொண்ணுக்கு? சார், தானியா சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம வளர்ந்தவ. நான் தான் அவளை அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன் சார், என்னால தானியாவை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. இத பாருங்கம்மா, அத நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. குழந்தைக்கு ஆயா அம்மா வேலை பாக்குறவங்க எல்லாம் குழந்தைய உரிமை கொண்டாடுனா மித்தவங்க எங்க போவாங்க? நீங்களா குழந்தை மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. சோ பிரச்சனை பண்ணாம விலகிக்குங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல சார், நான் அப்பா கூட எல்லாம் போக மாட்டேன் சார். நான் மித்ரா கூட தான் இருப்பேன். நான் உங்களை விட்டு எங்கயும் போக மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங், இப்பதான் கதை சூடு பிடிக்குது. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. சார், அந்த குழந்தையே சொல்றாள் சார், அப்பா வேண்டாம் நான் தான் வேணும்னு. அது போதாதா உங்களுக்கு? வேற என்ன சார் நீங்க எதிர்பார்க்கறீங்க? மேடம், நீங்க படிச்சவங்க தானே, சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ராணியா ஒரு மைனர், அவளுடைய வார்த்தையெல்லாம் முக்கியம் இல்ல. ஒரு மைனருக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கணும். அதுதானே மேடம் ரூல்ஸ்? அம்மா, அதையும் மீறி நீங்க தானியாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணி வன்கொடுமை பண்ணீங்கன்னு உங்களை கைது பண்ண வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. நீ பாரு மித்ரா, சும்மா அடப்பிடிச்சிட்டு இருக்காத. அதான் இவங்களா அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. நீ பாரு, இது மாதிரி நம்மளால கோர்ட்டு கேஸ்ல அழைஞ்சிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். முதல்ல அவன் குழந்தைய கூட்டிட்டு போட்டோம். நீ விடு. வினய், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தானியா அவ விட்டு கொடுக்க மாட்டேன். தானியா ஏன் கூட தான் இருப்பான். நான் அப்பா கூட எல்லாம் போக மாட்டேன் சார். நான் மித்ரா கூட தான் இருப்பேன். இவங்களை விட்டு நான் எங்கயும் போக மாட்டேன் சார். வினய், என்ன வினய், இது உங்களுக்கு நியாயமா? உள்ளே பத்தவ நான் வந்து கேக்குறேன். இதுவே உங்க பையனை நான் கூட்டிட்டு போய் என் வீட்டுல வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெத்த மனசு பதறது வினய். நீங்களும் உங்க மனைவியும் ஏன் இவ்வளவு கல்லஞ்சக்காரங்களா இருக்கீங்க? பாருமா, பெத்தவர் எப்படி பதறி போய் பேசுறாருன்னு. நீங்க என்னமோ வளத்தை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப மட்டும் குழந்தைய நீங்க அவங்க அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னு வைங்க, உங்க மேலயும் உங்க புருஷன் மேலயும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, மைனர் பொண்ண பெத்தவங்க கன்சர்ன் இல்லாம வச்சுக்கிறது கடத்தலுக்கு சமம். இது உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு சட்டத்துல உங்களுக்கு பெரிய தண்டனை இருக்கு. என்ன வினை இதெல்லாம்? இன்னொரு வார்த்தை நீ பேசினா அப்புறம் நான் மனுஷனா வேற சொல்லிட்டேன். நீ வா சார். இருந்தாங்க சார், குழந்தை கூட்டி நீங்க கிளம்பலாம். தானியா, வா நம்ம வீட்டுக்குலாம் வா. ஏய், பேசாம இரு. தானியா, என்ன இங்க யாரையுமே காணோம்?
தானியா? தானியா மித்ராமா, மித்ராமா இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேம்மா. உங்க கூட தாமா இருப்பேன். என்னை உங்க கூட கூட்டிட்டு போங்கம்மா. எனக்கு இங்க பயமா இருக்குமா. தானியா சத்தம் போடாம இரு. உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகதான் நான் இங்க வந்திருக்கேன். நீ சத்தம் போட்டனா கண்டிப்பா யாராச்சும் வந்துருவாங்க. அமைதியா இரு, முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். வெல்கம் மித்ரா, வெல்கம் டு மை பேலஸ். இங்க யாருமே வர மாட்டாங்க. இங்க நீ நான் நம்ம தானியா, நம்ம மூணு பேர் மட்டும்தான். சந்தோஷமா இருக்கலாம். என்ன பேசுற, ஒழுங்க மரியாதைய சொல்றேன், வழிய விடு. இல்ல என்னடி பண்ணுவ, இனிமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இது என்னுடைய கோட்டை, இதுல ஏன் அனுமதி இல்லாம யாரும் வர முடியாது, போகவும் முடியாது. தானியா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு வர தெரிஞ்ச எனக்கு இங்க இருந்து போக வழி தெரியாதா என்ன? நீ என்ன அவ சொல்லிதான் இங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை இங்க பிளான் பண்ணி வர வச்சதே நான் தான். மித்ரா எனக்கு தெரியும், தானியாவால உன்னை விட்டு இருக்க முடியாது. உன்னாலையும் தானியாவை விட்டு இருக்க முடியாது. அதான் சின்ன கால்குலேஷன் போட்டு முதல்ல தானியாவை அங்கிருந்து தூக்கிட்டு பின்னாலேயே உன்னையும் இங்க வர வச்சேன். எப்படி என்னுடைய பிளானு? நீ எல்லாம் மனுஷனா? நான் உன சொல்லவா மித்ரா, உன்னை பாக்குற வரைக்கும் நானும் அப்படித்தான் இருந்தேன். என்னைக்கு உன்னை பார்த்தனோ அதுக்கப்புறம் தான் இப்படி மாறிட்டேன் மித்ரா. ஒழுங்கா சொல்றேன், உனக்கு அந்த வினை வேண்டாம். அவன் உன்னை சரியா புரிஞ்சுக்கல மித்ரா. என்ன பாரு, உன்னை நான் மலையளவு புரிஞ்சு வச்சிருக்கேன். வானத்தளவு நேசிக்கிற மித்ரா, அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு எனக்கு மட்டும்தான் மித்ரா செட் ஆகும். திரும்ப சொல்றேன், வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.